இந்த வாரத்திலும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தின் நேரத்தில் உங்களை வீட்டு சந்திப்பில் இருக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்ம தியானிக்க போகிற தலைப்பு தேவன் மூலமாய் சாபத்தை ஏன் நமக்கு அனுமதிக்கிறார். அவர் நினைச்சா சாபத்தை நம்ம தடுக்க முடியும், ஏன் நமக்கு அனுமதிக்கிறார்? உபாகம் புஸ்தகம் 11:26-28 வரை பார்ப்போமானால், இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றினீர்களானால் சாபமும் வரும். ஆண்டுக்கு முன்னதாக நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறார். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியா நாமளே சாபத்தை எடுத்துக்கொள்கிறோம். இன்னைக்கு சாபம் ஆண்டவரா நமக்கு கொடுக்கல, ஆண்டவர் ரெண்டையும் வைக்கிறாரு. நாம தேடி போய் சாபத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஏன் தேவன் தமது மக்கள் மேல சாபத்தை அனுமதிக்கிறார்? அவருடைய பிள்ளைகள் அதுக்கான காரணங்கள் இருக்கு. முதலாவது உபாகமம் 30:19 பார்த்தோம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தின் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள்ளும். தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஜீவனை மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஆண்டு வைக்கும் பொழுது நாம தான் அதை அவரிடத்திலிருந்து நன்மை ஆசீர்வாதத்தை பற்றிக் கொள்ளணும். 5 காரணங்கள் சொல்ற மக்கள் மேல சாபத்தை ஏன் அனுமதிக்கிறார், காரணங்கள் 5. நான் பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொண்டு ஜாக்கிரதையாய் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். முதலாவது, தேவன் உங்களை காப்பாற்ற. தீத்துவின் புஸ்தகம் 3:13 இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது உங்களை காப்பாற்றுவதற்காக, தீத்து 3:13 சொல்லப்படுகிறது, நியாயசாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லாவுக்கும் ஒரு குறையும் இல்லாதபடி அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிபட்டு அனுப்பும். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடையவர்களும் கனியற்றவர்களுமாய் இல்லாதபடி குறைவை நீக்குவதற்கு எதுவாக நற்கிரிகளை செய்ய பழகும்படிக்கு தேவன் அதை அனுமதிக்கிறார். இன்னைக்கு நம்மளோட வழக்கில் என்ன செய்யறோம்? தேவன் நல்ல கிரிகளை செய்யும்படி பழகும்படிக்கு நமக்கு அனுமதிக்கிறார். ஆனா நம்மளோட சூழ்நிலை என்ன? ஒரு சின்ன சோதனை வந்தாலும் கூட நம்ம ஆண்டவர் விட்டு ஓடி போகக்கூடிய சூழ்நிலைக்கு போகிறோம். எபேசியர் புஸ்தகம் 2:1-3 வரைக்கும் நம்ம பார்க்க போனா, அவர்கள் மாமிச இச்சியின்படி நடந்து தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க. தேவனுடைய பிள்ளைகள் மனசும் மாமிசும் விரும்பினபடி நடந்து தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். தேவன் இதிலிருந்து காப்பாற்றும்படியாகத்தான்
நமக்கு சில காரியங்களை அனுமதிக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆசீர்வாத வாய்ப்பளிப்பதற்காக ஆசீர்வாத வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்புகளை கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14:9 அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான், பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறார்? ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு கேள்விகளை கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பிதாவை காண்கிறவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். யோவான் 20:23, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவத்தை மன்னியாதிருப்பீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படாது. தேவனின் கர்த்தருடைய பிள்ளைகளால் இருந்த பொழுதும் ஆசீர்வாதத்துக்காக அன்று ஒரு வழியை தருகிறார், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ. நம்ம மன்னிக்கப்படாம வைராக்கியமா எந்த காரியம் செஞ்சாலும் நாம தான் நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறோம். அதை மன்னிச்சிட்டோம்னா நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக சுதரிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதரிக்க அவர்களுக்கு ஒரே காரணம், மற்றவர்களை நம்ம மன்னிப்பதில்லை. ஆதியாகமம் 12:3, ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்தம், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஈஸியான வழி மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரே காரியம், ஆசீர்வாதத்தை நாம் சுதரிக்கலாம். ஆனா நாம் என்ன பண்றோம்னா, நமக்கு வைராக்கியம், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நன்மை நடந்து மறந்துடுவோம். ஒருத்தர் ஒரு தவறு நமக்கு செஞ்சாங்கன்னா அதை நம்மளால மறக்க முடியல. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு இதே தடை. மூன்றாவது காரியமாக, அவர் சத்தத்தை கேட்க செய்யும்படியாக தேவன் நமக்கு சாபத்தை அனுமதிக்கிறார். கலாத்தியர் புஸ்தகம் 6:18, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் கிருபை நம் ஆவியோடே கூட இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவன் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அவருடைய ஆவி நமக்குள்ள தங்கி இருக்கும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள் என்று சொல்லி அநேகர் சொல்லலாம், ஆனா அவரை போல நம்ம நடக்கை, நம்முடைய செய்கை, நம்முடைய சுவாபங்கள் எவ்வளவு நம்ம மாற்றி இருக்கிறோம். அவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் கிருபை நம் ஆவியுடனே இருக்கும் என்று முதலாவது நம்ம உணர வேண்டும். உபாகமம் 28:1-2, அந்த வார்த்தையை நம்ம சுருக்கி சொல்லப்போனா, அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது உண்மையாய் இன்று நான் உனக்கு உதிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளுடைய எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி, அவர் சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் என்று சொல்லப்பட்டு மீதியான 12 பார்க்கும் பொழுது, 1:1-14 கூடிய ஆசீர்வாதம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த 15:68 வரையும்
கீழ்படியாத நிமித்தமாக சாபம். நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஏன் அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்படிந்து நடக்கக்கூடாது? அவருடைய வசனத்துக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கும் என்று சொல்லி. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்னா நமக்கு ஆண்டவருடைய காரியங்களை கட்டளைகளை கைக்கொள்வது கடினமா போல தோன்றும். ஆனால் அதை கைக்கொண்டு நடக்க பழகிட்டோம்னா அது மிகவும் ஈஸியா இருக்கும், மெதுவாக இருக்கும். நான்காவது காரியமாக, தேவன் அற்புத வாழ்வை நமக்கு அளிப்பதற்காக சாபத்தை அனுமதிக்கிறார். அற்புத வாழ்வை நமக்கு கொடுக்க ஆண்டவருக்கு விருப்பம், நாம தான் அதை கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். யோவான் 5:19 யோவான் 5:19, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரர் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ வேற எதை அவர் தாமல் செய்வதில்லை. நம்மளோட வாழ்வில தேவனிடத்திலிருந்து எத்தனை காரியத்தை நம்ம பெற்றுக் கொள்கிறோம்? பிதா செய்தா குமாரன் அப்படியே செய்வார். இன்னைக்கு தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆயத்தம் வந்து ஆர்வத்தோடு காத்திருக்க வேண்டும். ரோமர் 8:14 ரோமர் 8:14, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அந்த ஆவியானவர் சொல்ல நாம் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு நடக்கும் பொழுது அவருடைய புத்திரராக இருக்கிறார்கள். 16:16 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு நாமும் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம் என்று சாட்சி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள், இதை யார் சாட்சி கொடுக்கிறோம்? ஆவியான சாட்சி கொடுக்கிறார் நம்முடைய ஆவியுடனே கூட. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அந்தேவன் மூலமாய் வருகிற சாபத்தின் வலிமையிலிருந்து சிக்கிக் கொள்வதற்கு தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தம் எப்பொழுதும் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எவர்கள் ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியின் மூலம் சாட்சி கொடுக்கிறார். முதலாவது, நமக்கு தேவ ஆவியானவர் செயல்படுகிறாரா? அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கீழ்படுகிறோமா? எந்த காரியத்தை எடுத்தாலும் அவருடைய கரத்துல கொடுத்து நம்ம கேட்கிறோமா? இன்னைக்கு தேவ ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் சாபத்தின் வல்லமையிலிருந்து மீட்டு விடுவார். 5வது காரியமாக, கீழ்படியாமையும் சாபத்தையும் நீங்கள் வெறுத்து விட வேண்டும்.
உபாகம புஸ்தகம் 28 54 வசனத்தை நாம் வாசிப்போம். 28 வசனம். உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் இருந்தும் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன்னிடத்தில் செருக்கும் சுக செல்வம் உள்ள மனிதர் சகலத்தையும் இழந்து தன் இல்லாமையினாலே தான் தின்னும் தன் பிள்ளைகளின் மாம்சத்திலே. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை சாப்பிடுற அளவுக்கு தன் இல்லாமையினாலே தான் தின்னும் தன் பிள்ளைகளின் மாம்சத்திலே. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாபம். 14 வருஷம் வரை பார்த்தா அவருடைய கட்டளை கைப்பற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். அதுக்கு மேல பார்க்கும் பொழுது சாபம். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களுக்கு கீழ்ப்படியாத நான் வரும் அபாயத்தை விளக்க என் ஜனங்களுக்கு எச்சரிக்கை வேண்டும். ஆண்டவர் நமக்கு சாபத்தை அனுமதிக்கிறார், அதுல இருந்து நம்மளை பிரித்தெடுக்க. தங்களுடைய பாடுகளை பார்த்து நான் பாடுகளுக்கு நான் தான் காரணம் என்று உணரவே இந்த சாபப்பட்டியல். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சாபத்துக்கு காரணம் நாம தான், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமும் நாம தான். இன்னைக்கு சாபத்தின் காரணங்களும் அதன் விளைவுகளை பார்க்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த சாபத்துல சிக்கிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுத்து சித்தத்தை நிறைவேற்ற காத்திருக்கணும். 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். தேவன் மூலம் சாபத்தை ஏன் நமக்கு அனுமதிக்கிறார்? அவர் நினைச்சிருந்தா நம்ம சாபத்தை கொடுக்காமே காப்பாற்ற முடியும். ஆனா நம்மளை காப்பாற்றுவதற்கு சில காரியங்கள், ஒன்று காப்பாற்ற, நம்மளை காப்பாற்ற, ரெண்டு நமக்கு ஆசீர்வாத வாய்ப்பு அளிக்க, மூணாவது சத்தத்தை கேட்க, 4 அற்புத வாழ்வை நமக்கு அளிப்பதற்காக, 5 காரியமாக நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் மூலம் சாட்சி கொடுக்க கீழ்படியாமையும் சாபத்தையும் வெறுத்து விடுவதற்காக சில காரியங்களை அனுமதிக்கிறேன். சாபத்தின் காரணங்கள் அதிகமாக ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வருதுன்னு சொன்னா, மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறோம். சங்கீதம் 119:17 வாசித்து பாருங்க. சாபத்தை விரும்பினான் அவளுக்கு அது வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவளுக்கு தூரமாய் விலகிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. சாபத்தை விரும்பினான் அந்த சாபம் வந்துடும், அதை விரும்பாமல் தேவ சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்மளோட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? தேவன் மூலமாய் வந்த சாபத்துக்கு நம்ம சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா?
யாக்கோபு 3:14 சொல்லுது, உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைக்காதிருங்கள். இந்த கசப்பான வைராக்கியம், விரோதம், இது எல்லாமே சாபத்தை நமக்கு பெருகப்படுகிறது. ஒன்று பேசுகிறோம், 2:10 சொல்லுங்க, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, ஆனால் இப்பொழுது நம்ம முதல்ல தேவனுடைய ஜனங்களாய் இருக்கல. அப்ப ஆண்டவர் நம்ம விட்டுட்டார். நீங்க அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருக்கிறீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் காப்பாற்றுவதற்கு அவருடைய ரட்சிப்பின் பாதையில வரும். தேவனுடைய ஜனங்களாய் நம்ம ரட்சிப்பின் பாதையில வரணும். நம்மளுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒன்று 19 சொல்லுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள், மாசற்ற குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மளை குறித்த நோக்கம், அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் நிறைவேற நம்ம காத்திருக்கணுங்க. மாயமற்ற அன்பு நமக்கு இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் தேவன் வருவாய் சாபம் வருவோ வர அவங்க காத்துக்கொள்ளணும்னா, முடிந்த மட்டும் அவரை போல வாழ்வதற்கு நம்ம தீர்மானிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த சாபத்திலிருந்து விலகி வாழ அவருடைய சத்தியத்தை கைக்கொண்டு நடக்கும். கொலோசியர் 2:20 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவனை கூட உலக வழிபாடுகளுக்கு மறுத்தது உண்டானால் இன்று உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. கிறிஸ்துவுடனே கூட உலக வழிபாட்டுக்கு மறுத்தவர்களாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாமே நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் என்று அல்ல. எல்லாவற்றுக்கும் உலகத்திற்கான காரியங்களுக்கும் நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கொலோசியர் 1:21 முன்னே நீங்கள் அந்நியராகவும் துர்க்கிரிகளினாலும் மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடங்க மரணத்தினாலே ஒப்புரவாக்கின. சாதாரணமா நம்மளை தேவன் ஒப்புரவாக்கின. தேவனாகிய கர்த்தர் அந்நியராயிருந்தோம், துர்க்கிரிய செய்தவர்களாயிருந்தோம், மனதிலே சத்ருக்களாயிருந்தோம், நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நிறுத்த மாம்ச சரீரத்தில் அடர்ந்த மரணத்தினால உத்தரவாக்கினார். சாதாரணமல்லங்க. தேவனாகிய கர்த்தர் பணம் அல்ல, அவருடைய முழு ரத்தத்தையே கொடுத்து நம்மளை மீட்டபடியினால அவருடைய பிள்ளைகள் அவருடைய அர்த்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மளை காப்பாற்றுவதற்காகவே அநேக காரியங்களை அனுமதித்தாலும் சிவனையே கொடுத்து நம்மளை காப்பாற்றியிருக்கிறார். எப்படியும் 3:12 சொல்லுது, ஜீவனர்கள் அல்ல தேவனை விட்டு விலகுவதை குறித்து விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம்
உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு நாம நினைக்கிறோம் அவிசுவாசம் தானே, ஆனா அவிசுவாசம் அல்ல, பொல்லான இருந்தே உங்களுக்கு ஒருவனுக்கு இராதபடி எச்சரிக்கையா இருக்கு. அவிசுவாசம் வந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அவிசுவாசம் தான் நம்ம எல்லா இழப்புக்கும் காரணம். அன்றைய வார்த்தை சொல்லுவது 2 தீமோத்தேயு 2:16, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. சீர்கேடான வீண் பேச்சுகள் நமக்கு வரக்கூடாது. அந்த வீண் பேச்சினால அனுதினமும் சாபத்தை, தேவன் மூலமாய் சாபத்தை நம்ம வருத்திக் கொள்கிறோம். எப்படியாவது 2:18 சொல்லுகிறது, அவர்தான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சோதிக்கப்படுறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஏன் தேவன் மூலமாய் சாபத்தை உங்களுக்கு அளிக்கிறார், ஏன் அவருக்கு சாபம் கொடுக்காம காப்பாற்றலாமே? ஐந்து கருவிகளை குறித்து நாம் கேட்டோம். அந்த காரியத்தை நம்ம அடுத்த வாரம் வரவரையிலும் இந்த காரியங்களை நான் எப்படி இருக்கிறேன் நம்ம சிந்தித்து நம்ம செயல்படுவோமானால் தேவன் மூலமாக வருகிற சாபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ளலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.